ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பிளாக் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன வேலை எப்படி பண்ணுறாங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து 5 மணி ஆகுதுங்க. நான் பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நான் எனக்கு டீ போட்டுக்க போகிறேன். டீ போட்டு குடிச்சிட்டு நான் வந்து வெளியில் இன்றைக்கி கிளம்புறோம். கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால நாங்கள் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு கிளம்புவோம். போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் வந்து சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிடலான்னு நான் சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சட்னி வந்து கையால் தாங்க அரைக்க போகிறேன். கொடக்கல் வந்து மேலே மொட்டை மாடியில் இருக்குது. நம்ம வெளிச்சமாக இருக்கும் போதே அரைச்சிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டு கிளம்புறேன். தக்காளி சட்னி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கையால் அரைச்சி சாப்பிடும் போது சொல்லவே வேணாங்க, அதோடய டேஸ்ட்டே தனி தாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் பாதி வதங்கியும் வதங்காமலும் இருக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வதக்கினதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நான் எனக்கும் டீ போட்டுக்கிட்டேங்க. இதை குடிச்சிட்டு நம்ம சட்னி அரைக்க மேலே போகலாங்க. பாருங்கள், சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு அதுவும் ஆறிடுச்சு. மீதி வந்து பால் வந்து ஹஸ்பண்டுக்கு டீ போட வச்சுருக்கிறேன். கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் அகல் வந்து மொத்தமாகவே வாங்கி வச்சுருவோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் எப்போதுமே. மதியம் கொஞ்சம் கிச்சனில் வேலை அதிகமாக இருந்தது, மளிகை பொருட்கள்லாம் கொஞ்சம் தீந்துருந்தது. அந்த பாட்டிலெலாம் எடுத்து கழுவ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து வெளியில் கோயிலுக்கு போகிறதுனால அது இப்போ விளக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. ஒரேடே நைட்டு வந்து பாத்திரத்தை விளக்கிக்க போகிறேன். ஊற வச்சுருக்கிற அகல இப்போ கவுத்து வச்சிட்டோம்னா அது வந்து தண்ணி வடிஞ்சிடும். நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வதக்கி வச்சுருக்கிற சட்னியில் தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். மேலே இப்போ எடுத்துகிட்டு போக போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆக போகுது. ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே நான் மேலே போய் சட்னியெல்லாம் அரைச்சிட்டு காய வச்சுருக்கிற துணியெல்லாம் மடித்து எடுத்துக்கிட்டு பசங்களையும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் கீழே வருவேன். என் பொண்ணு என் பையனும் எனக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கங்க. மொட்டை மாடிக்கு வரணும்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆகிடும். அதனால் நான் என்ன வேலை சொன்னாலுமே அவங்க செஞ்சுருவாங்க. சட்னிக்கு தண்ணி பவுலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் அம்மியும் கொடுக்கலும் வந்து மொட்டை மாடியில் தாங்க வச்சுருக்கேன். இந்த டேங்க்கு கீழே தான் வச்சுருப்பேன். எனக்கு வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாரி இருந்தது. நான் அதனால் கொண்டு வந்து மொட்டை மாடியில் போட்டுட்டேன். மொட்டை மாடியில் இருக்கிறனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாரி இருக்கும். 1-2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைக்க ஆரம்பிக்க போகிறேன். நான் சட்னிக்கு வதக்கும் போது என் பையன் வந்து கிச்சனுக்கு அப்போ வரல, இல்லாட்டினா பாதி வெங்காயம் எப்போவே கேலியாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன் அவன் என்ன பண்ணுறான்னு. புடி தேங்க்யூ சொல்லு. சட்னிக்கு வதக்கிற பூண்டு வெங்காயம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்காகவே நான் எப்போ சட்னி வதக்குனாலும் சேர்த்து தான் வதக்குவேன். அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நைட்டுக்கு டிஃபனுக்கு சட்னி அரைக்கிறதா இருந்தால் நான் எப்போதுமே நான் இந்த மாதிரி ஈவினிங்கில் மேலே வந்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு கையால் அரைக்கிற சட்னி ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா காத்தோட்டமாக நல்லா வெளிச்சத்தில் இதுமாரி மொட்டை மாடியில் வந்து சட்னி அரைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த சட்னி அரைச்சிட்ருக்கும் போதே எனக்கு வந்து எங்கள் அக்கா ஞாபகம் வந்துருச்சு, சின்ன வயசு ஞாபகம். எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா சட்னியெல்லாம் வழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு முன்னாடி தோசையில் அதில் வந்து சுற்றிலும் பரட்டி கொடுப்பாங்கங்க. அந்த குடக்கில் இருக்கிற சட்னியெலாம் நல்லா தோசையாலேயே வழித்து கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி சாப்பிடும் போது. சட்னி வழித்ததுக்கப்புறம் குடக்கில் நல்லா கழுவிக்கலாம். நான் தண்ணி வந்து கீழேந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். மேலே டேப் வச்சுருந்தோம், நாங்கள் அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்போ வந்தாலும் அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு போயிடுது. தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுதுங்கிறனாலே நாங்கள் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். சட்னி அரைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம துணி மடித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. நான் எப்போதும் பார்த்திங்கன்னா மேலேயே வந்து துணியை மடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். மடித்து எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அவங்க ரேக்கில் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை தான் எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதேமாரி நீங்கள் துணி காய வைக்கும் போது எல்லா துணியுமே திருப்பி விட்டு காய வச்சிங்கன்னா வெயிலில் காயும் போது ரொம்ப வெளுக்காமலும் இருக்கும். இப்போ சம்மர் ஆரம்பித்ததுனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இம்மா நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து துணியை கொண்டு வந்து துவைச்சி மேலே போடுவேன். துணியும் ரொம்ப வெளுத்து போகாமலும் இருக்கும். ஈவினிங் கொண்டு வந்து போட்டோம்னா காலையில் வந்து வெயில் பட்டு லைட்டாக சூடு ஏறினதுமே நான் மடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன்.
ரொம்ப துணி அதிகமாக இருக்கிற அன்றைக்கி மட்டும்தான் காலையிலேயே ஒரு சிங்கிள், ஈவினிங் ஒரு சிங்கிள் நான் போட்டு எடுப்பேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வந்து பசங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனாலேயே ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரமாக நான் மொட்டை மாடியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் பசங்களுக்காக. அந்த டைமில் நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் இந்தமாரி நான் முடிச்சுப்பேன். துணி மடிக்கிறது, சட்னி அரைக்கிறது, இல்லை வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தான் மேலே எடுத்துகிட்டு வந்து உரிச்சிட்டு இருப்பேன். பசங்க அதுங்க மட்டும் விளையாண்டுருக்குங்க. வெளியில் கோயிலுக்கு கிளம்புறதுனால ரொம்ப நேரம் மேலே இல்லை. சட்னி அரைச்சிட்டு துணியை மடிச்சிட்டு கீழே வந்தாச்சு. டைமும் 6:30 ஆயிடுச்சு. சட்னியை தாளித்து வச்சிடலாம். நீங்கள் சட்னியை தாளித்து வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நைட்டு டிஃபன் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாளிக்கும் போது உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஊறிடும் சீக்கிரம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எனக்கு உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சுன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அன்றைக்கி வெறும் கடுகும் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ டீ போட்டு கொடுத்துட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதையும் கோயிலுக்கு கட்டி எடுத்துகிட்டு போகணும். மல்லிப்பூ நீங்கள் கட்டும்போது நீங்கள் மார்னிங்கில் கட்டினீங்கன்னா அது முக்காவே இருக்கும், உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங்கில் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் கவரோடு வந்து டப்புன்னு கொட்டிடாதீங்க. ஏன்னா அது ஈவினிங்னா சீக்கிரம் மலர ஆரம்பிச்சிடும், கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீதி பூவை கவர்லேயே வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. பூக்காமலே இருக்கும், உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கோயிலுக்கு தேவையான பூ மட்டும் இப்போ கட்டி எடுத்துக்கிட்டேன். மீதியை கவர்லேயே போட்டு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா பூக்காமலே இருக்கும், அப்புறமா வந்து கட்டிக்கலாம். கோயிலுக்கு நீங்கள் எப்போதுமே அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, வீட்டிலே வாங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். கழுவி வச்சுருக்கிற நாலு அகலையும் நான் எடுத்துக்கிறேன். இந்தமாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பான். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ கவுத்து வச்சுருக்கிற அகலெல்லாம் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா டிஃபன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன்னா தோசையும் தக்காளி சட்னிங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து உடச்சி தேங்காய் இருந்தது, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். நான் எப்போ கிச்சனுக்கு வந்தாலுமே என் பையன் கூடவே வந்து மேலே நின்றுப்பாங்க, ஏதாவது தொண்ணு தொண்ணுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஃபஸ்ட்டு தோசை அவனுக்கு தான் வேணுமா. தோசையை கொடுத்ததும் பாருங்கள் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுறான்னு. எங்கே இந்த தோசையை நான் அக்காவுக்கு கொடுத்துருவானோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த தோசையை தட்டில் வச்சதுமே அவன் ரொம்ப நல்லா ஹாப்பி ஆகிட்டான் பாருங்கள். இவனுக்கு நான் தனியாக சாப்பாடு ஊட்டி விடணும்னு இல்லைங்க, அவனே சாப்பிட்டுப்பான். ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் எனக்கும் தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். தோசை ஊற்றிட்டுருக்கும் போதே பால் வந்துச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே பாலும் வந்து காய்ச்சி வச்சிடலாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கையோட கிச்சன் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து கிச்சனில் சமைக்கும் போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும், சமைக்கவும் ஆசையாக இருக்கும். எனக்கு கேஸ் ஸ்டவ்வு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கச்சக்கச்சனெலாம் இருக்காது. ஏன்னா நான் தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நான் சமைக்கும் போது கூட நியூஸ் பேப்பரை வச்சு நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். நான் நீங்கள் அதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் வேலை குறையிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கேஸ் ஸ்டவ்வு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சுது. நீங்கள் எப்போ தோசை சுட்டாலுமே தோசை சுடுறதுக்கு முன்னாடியும் சரி சுட்டதுக்கு அப்புறமும் சரி நீங்கள் கண்டிப்பாக தோசைக்கல்லை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட் வந்து 9:00 ஒரு 9:30 என்னோடய வேலை எல்லா வேலையுமே நான் முடிச்சு வச்சுருவேன். பாருங்கள் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு, கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கு. இது தாங்க என்னுடைய ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள வேலைகள். இது உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.